பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் அனைத்து மாணவ மாணவிய செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த கொஷினுடைய ஆன்சர்க்கு பார்ப்போம். எல்லோரும் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. கொஷின் ஈஸியாக கஷ்டமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கொஷின் வந்து டைப் பி கொஷின், டைப் ஏ கொஷின் யாருக்காவது கேட்டிருந்தாங்களா அப்படின்னா அதுக்கும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். இல்லை சேம் கொஸ்டின் தானா அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின் தானா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வந்து 15 கொஷின் நமக்கு இருக்குது. கொஷின் நம்பர் 1 ஆப்ஷன் சி, கொஷின் நம்பர் 2 ஆப்ஷன் சி, கொஷின் நம்பர் 3 ஆப்ஷன் டி, கொஷின் நம்பர் 4 ஆப்ஷன் சி, கொஷின் நம்பர் 5 ஆப்ஷன் சி, கொஷின் நம்பர் 6 ஆப்ஷன் டி, கொஷின் நம்பர் 7 ஆப்ஷன் ஏ, கொஷின் நம்பர் 8 ஆப்ஷன் பி, கொஷின் நம்பர் 9 ஆப்ஷன் சி, கொஷின் நம்பர் 10 ஆப்ஷன் சி, கொஷின் நம்பர் 11 ஆப்ஷன் பி, கொஷின் நம்பர் 12 ஆப்ஷன் பி, கொஷின் நம்பர் 13 ஆப்ஷன் பி, கொஷின் நம்பர் 14 ஆப்ஷன் ஏ, கொஷின் நம்பர் 15 ஆப்ஷன் பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அவுட் ஆஃப் 15 நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் அது உங்களோட மார்க்கு. ஸோ அதிக மார்க்கு 15 அவுட் ஆஃப் 15 எடுத்திருந்தாலும் ரொம்ப ஹாப்பி, இல்லை அதை விட கம்மியாக மார்க் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மார்க்குக்கு நான் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு மோட்டிவேட் ஒன்றாக இருக்கும். ஸோ அடுத்த எக்ஸாமில் ஒரு மார்க் ரெண்டு மார்க் கம்மியாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இல்லை ரொம்பவே மார்க்கு கம்மியாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாமில் நல்லா படித்து மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் மார்க் கம்மியாகிட்டு அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒருவேளை இந்த கொஷின் வந்து நீங்கள் வேறு கொஷின் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா இதனுடைய 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் இதனுடைய 3 மார்க் கொஷின் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த கொஷின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ 11th மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 11th அண்ட் 12th ரெண்டு மார்க்கையும் கம்பைன் பண்ணி அதனுடைய கன்சாலிடேட்டட் மார்க்கு தான் மொத்தமாக 12th ஸ்டாண்டர்டுக்கு நமக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் 12th மார்க் மட்டும்தான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இது எப்படி இருந்தாலும் 11th சிலபஸ் அதில் எடுக்கக்கூடிய மார்க் அப்படின்றது அடுத்து வரக்கூடிய ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நமக்கு இது தேவைப்படலாம். அதனுடைய நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ 11th நிறையா ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் நல்லா படிங்க, ஆன்சர் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.